ஒரு சிறு நாடகம். பரிசுத்த ஆவியனின் பேராலே ஆமென். இயேசுப்பா, இந்த கல்லை எடுக்க ஒரு நல்லவரை அனுப்புங்க இயேசுப்பா. பிதா, சுதன், பரிசுத்த ஆவியனின் பேராலே ஆமென். இந்த ஊர்ல இந்த கல் எடுக்க ஒருத்தம் கூட இல்லையா? யாராவது வரமாட்டாங்களாப்பா? போங்கப்பா.
இருந்தது. நான் தூக்கிறேன்டா. நைட்டி கட்சி கட்சி வந்து என் பொண்டாட்டியும் தூக்குறேன், ஒன்னையும் தூக்குறேன். எங்க அக்கா கருபாய் மலை சாத்தி இந்த கல்லால மயிலான் மயிலுக்கு மக்கள் ஃபுல்லா காலையை உடைச்சுக்கிறாங்கடா. நீ காலையில ஒரு பாப்பா பால் குடிக்கிற பாப்பா காலையை உடைச்சுக்கிச்சுடா, நம்ம ரெண்டு பேரும் தீப்படும்டா. முஸ்லிம் ரபிக் இருக்கா, அவன மேல சொல்றா போடா. ஏப்பா அரிசி வளர்க்குறீங்க அப்படி? ஏப்பா ரபிக்கு நீ எடுக்க வேண்டியானப்பா? நான் முஸ்லீம் கலையா, நான் எடுக்க மாட்டேன். இந்து கல் முருகா இருக்கேன். ஏன் முருகா நீ எடுக்க வேண்டியானப்பா? ஐயா நான் எனக்கு இந்து கல்யா, நான் எடுக்க மாட்டேன்யா. அந்த ரபிக் முஸ்லீம் இருக்கயா, அவனை எடுக்க சொல்லுங்கய்யா. ஏப்பா தம்பி நீ ஏன் எடுக்க வேண்டியான? அந்த ஐயா கிறிஸ்துவ மதம் நாங்க எடுக்க முடியாது, இந்து கல்லத்தையும் எடுக்க சொல்லுங்கய்யா. ஏப்பா நாங்களா சுதந்திரம் வாங்கி தந்தப்ப ஜாதி மதம் இனம் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம உங்க அனைவருக்கும் நாங்க சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம். ஆனா நீங்க ஜாதியின் பேரை சொல்லிக்கிட்டு மதத்தின் பேரை சொல்லிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் அடிச்சுட்டு கிடக்குறீங்களேப்பா, இது நியாயமாப்பா? கொஞ்சமாவது யோசித்து வைங்கப்பா. என்னால அந்த வயசான காலத்துல அந்த கல்ல தூக்க முடியாதுப்பா, நீங்க தான்ப்பா தூக்கணும். பாடத்துல ஒன்னா இருக்கணும், ஒத்துமையா இருக்கணும், கூடி இருக்கணும்டா. அதே மாதிரி நம்ம இந்த கல்ல எடுத்து போடுவோம்டா. ஆமாடா, நானும் கூட சமூகியல் பாடத்துல விக்ரம் சார் ஜாதி மதம் இனம் வேறுபாடு எதுவும் நம்ம ஒத்துமையா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கடா. நம்ம ஒத்துமையா இந்த கள்ளத்தி போடுமா? சரியாடா முருகா, சரியாடா சக்தி. நீங்க வந்தீங்கன்னா சண்டை போட மாட்டீங்களா? வாங்கப்பா. நடிச்சவங்கள மேடைக்கு வாங்கப்பா. ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். அனைவருக்கும் வணக்கம். அங்கப்பாரு மக்களே, இந்திய ஒற்றுமையை பத்தி ஒரு சூப்பர் டிராமா போட்டாங்க. இப்ப ஒரு வாரமா அவர் தூங்கவே இல்லை எங்க பிளாக்ல. மேடம் நாங்க பிராக்டிஸ் கொடுக்க போனோம் கோணுன்ட்டு அவர் ரொம்ப அலைஞ்சாரு. ஆனா இந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும்னு நினைக்கல. நம்ம பிள்ளைங்களை அனுப்பி நம்ம இன்னைக்கு பார்க்க ஒரு வாய்ப்பு. ஒவ்வொரு பிள்ளைகளுமே நடிப்புல நாங்க சிறந்தவங்கன்னு நிரூபிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த பொண்ணு நடிச்சதெல்லாம் எவ்வளவு அருமையா இருந்துச்சு. எல்லாரும் சேர்ந்து ஒரு அருமையான கரகோஷம் கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு. வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். இந்த டிராமாக்கு உறுதுணையா இருந்த எங்க சிறப்பு பயிற்றுனர் மிஸ்டர் ஆபிரஹாமுக்கு எங்கள் வட்டார வளமையம் மற்றும் ஆசிரியர்கள் சார்பாக இந்த பொன்னாடையை மிஸ்டர் விக்ரமன் சாரை போர்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
வாழ்த்துக்கள் குழந்தைகளை.